இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசஸ் நம்ம பண்ணக்கூடியது. பொதுவாக சங்கடஹர சதுர்த்தி பிள்ளையார், பிள்ளையார்னாலே நமக்கு ரொம்ப பிடிக்கும். பிள்ளையாருக்கு விசேஷகலமான ஆராதனை நம்ம எப்பவுமே பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம பண்ணுறது அலங்காரத்துடைய சிறப்பு, அர்ச்சனையுடைய சிறப்புகள், புஷ்பத்தினுடைய சிறப்புகள், இப்படி பல்வேறு சிறப்புகள் நம்ம பார்த்துருப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால், பிள்ளையாருக்கு அலங்காரத்தில் சந்தன அலங்காரம் அல்லது விபூதி அலங்காரம். பொதுவாக கோயில்களில் சங்கடாகர சதுர்த்தி விசேஷமாக ஆராதனை கொண்டாடப்படுவார். முடிஞ்சால் இன்றைக்கி நீங்கள் கோயிலில் கட்டளைக்கு கொடுக்கலாம், இல்லைன்னா உங்கள் வீட்டிலேயே பிள்ளையாருக்கு சந்தனத்தினால் அலங்காரம் பண்ணிப்பாரு. அந்த சந்தனத்தினால் அலங்காரம் பண்ண அந்த பிள்ளையார் சின்ன விக்கிரமாக இருந்தால் அழகாக சந்தனம், அந்த தும்பிக்கிற அழகாக சந்தனத்தில் வச்சு உடம்பு முழுக்க சந்தனத்தை வச்சு அலங்காரம் பண்ணி பிள்ளையாருக்கு ஆராதனை பண்ணி அந்த சந்தனத்தை எடுத்து, அதான் அடுத்த நாளைக்கு காலத்தால் அந்த சந்தனத்தை எடுத்து வெயிலில் காய போட்டு அதை அப்படியே பொடியாக்கி டெய்லி நெற்றியில் குழச்சுண்டு அந்த சந்தனத்தை நெற்றியில் இட்டுக்கிறது. இது என்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, சந்தனம் குளிர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும், மனதில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் போகும், தொழிலில் வெற்றிகள் கிடைக்கும். இந்த சந்தன அலங்காரம் பார்த்தீங்கன்னா பதவி பேர் புகழ் கிடைக்கிறதுக்கு உண்டான அற்புதமான விஷயங்கள். விநாயகப் பெருமான் எந்த ஒரு விஷயத்துக்கும் வழி நடத்து கொடுப்பார். இறைவனுடைய பிரசாதம் நம்ம கூடவே இருக்கும் பொழுது நமக்குள்ள யாரோ ஒரு வழிகாட்டுதல் இருந்தாப்புல நமக்கு ஒரு எண்ணங்கள் தோணக்கூடியதாக இருக்கும். நிறைய வாஸ்து பிரச்சனை இருக்கோ அதே சந்தனத்தை வீட்டினுடைய வாசலில் எடுக்கலாம். என்னமோ தெரியல சார், எங்கள் வீட்டில் என் பையன் படிக்கவே மாட்டேங்கிறான், அவன் நெற்றியில் அந்த சந்தனம் திட்டுள்ளோம். பிள்ளையாருடைய ஆராதனை சங்கடங்கள் தீர்க்கக்கூடியதுதான் சங்கடஹர சதுர்த்தி. அதனால் அந்த சங்கடங்கள் போப்ப நிச்சயம் நினச்ச காரியங்கள் நன்மையாக முடியும். விநாயகப் பெருமானுடைய அனுகிரகம் பூர்ணமாக கிடைக்கும்னு சொல்லி மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் மகேஸ்வரி. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.